ஹலோ, இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து வெஜ் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஒரு குக்கரில் வந்து நான் குக்கர்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பட்டை போட்டிருக்கேன், அப்புறம் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்லா வதக்கலாம். அதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மூணு வச்சு போடுறேன். அப்புறம் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகாய் நிறையா இருந்துச்சு, வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லாக கொட்டிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுறேன். காய் முழுகிற அளவு மட்டும் தண்ணி வச்சு இதை ஜஸ்ட் இப்போ ஒரு பாயில் மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போடலை. இது வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போட போகிறேன். இந்த கிரேவி வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன், இப்படி தான் இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு டம்ளர் சூப் கூட குடிக்க எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதில் தேங்காய் பெருஞ்சிற மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஊற்றுறேன். கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றுக்கலாம். இதுக்கு நான் மிளகாத்தூள் போடல, நிறைய டொமேட்டோஸ் போட்டிருக்கேன், மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதான் காரம். இது வந்து ஒரு நார்மல் சாதாரண கிரேவி, இதில் எந்த மசாலாவும் போடல. பெருஞ்சீரகம் தேங்காய் தான் நார்மலாக அரைச்சி ஊற்றிருக்கோம். இது நல்லா காய் வெந்துச்சு, இப்போ நம்ம இது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.